வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நிறைய நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன கிராஃப்ட்டுன்னு பார்க்கலாமா? அது என்ன கிராஃப்ட்னா, இன்றைக்கி வந்து கிச்சன் ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் சோப் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை மருந்துலாம் இருக்கும்ல டானிக் மருந்து, அந்த பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு பென்ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் இப்போ அந்த பாக்ஸை தான் யூஸ் பண்ணி போகிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி சோப் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசராக மாற்றுறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பென் ஸ்டாண்டர்ட் தானே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சும்மா ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே ப்ளைனாக பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா மேலே லைட்டாக கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி சின்ன பேப்பராக, சின்ன சைஸ் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் ரெண்டு பண்ணிட்டேன். ரெண்டுத்தையுமே இப்போ வந்து நம்ம அது வந்து ஈக்குவல் ஷேப் இருக்காது. ஸோ அது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் ஷேப்பாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஷேப்பாக ரெண்டு பீஸ் கிடச்சிரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு போர்டு, ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து கார்ட்போர்டு கொஞ்சம் ஒரு ஷைனிங்காக இருக்கிற அட்டை, அந்த மாதிரி வளைஞ்சா வளையும் அந்த மாதிரி இருக்கிற அட்டை, அந்த அட்டையை எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அந்த மாதிரி அட்டை எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கோங்க இந்த அட்டைக்கு பெயிண்ட்டு. நான் டார்க் கலர் தான், அதாவது ப்ளூ தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது காஞ்சிருச்சு, காய வச்சுட்டு ப்ளூ அடிச்சுட்டு காய வச்சுட்டு அதை காய வச்சாச்சா, அடுத்தது வந்து அந்த அது மேலே வந்து நான் வந்து என்ன எழுதுறேன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட்டு நல்லா தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். என்ன எழுதுறேன்னா, மாம்ஸ் கிச்சன் எழுதுகிறேன். நீங்கள் என்னன்னாலும் எழுதிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். அடுத்தது ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். சாதாரண பேப்பரில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மின்னியே ஒரு அட்டை கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாம்ஸ் கிச்சன் எழுதுறதுக்கு அதே அட்டையில் இன்னும் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி இந்த இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் கார்ட்போர்டில் கூட ஒட்டிக்கலாம், பட் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கிளிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இனிமேல் கையில் தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்குமே அது பரவும் அந்த ஃபெவிகால். ஸோ வந்து கிளிட்டரும் எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து கிளிட்டர் அப்படியே நான் அது மேலே அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கிளிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இது மேலே கிளிட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனல்லே ஃபஸ்ட் டைம் கிளிட்டர் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செய்கிறது. ஸோ உங்களுக்கு கிளிட்டர் யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் என்ன கீழே இருக்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குமே நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன், காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து நான் முன்னாடி மட்டும் ஒட்டுறேன். ஏன்னா சைட்லலாம் டிசைன் இருக்கிறனால நான் பின்னா சைட்லலாம் ஒட்டல, முன்னாடி மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். ஒரு லைட் ஷீ பேக்ரவுண்டாக இருக்கணும் அதுக்காக. ஏன்னா நம்ம கிளிட்டர் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்கனால லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாதாரண அந்த டிசைன் சைடில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையுமே இப்படி ஒட்டிக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்பூன்ஸையும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்களேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அதாவது மூணு நைஃப், இந்த ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஸ்போக்கு, அதுக்கப்புறம் ஒரு நைஃப், அது மாதிரி மூணு கூட ஒட்டிக்கலாம். நான் ரெண்டு தான் ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்புக்கு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அங்கேயுமே நீங்கள் கிளிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, நான் ஏற்கனவே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறேன் எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன்.
அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் இதை டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒன்று ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி எடுத்து இந்த ஹார்ட் ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒட்டி முடிச்சாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன்னா இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டோனில் ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரெண்டு ஸ்டிக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஸ்டிக்குமே இப்படி ஒரு ஒரே ஒரு கார்னரில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம இந்த மாம்ஸ் கிச்சன் எழுதி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கலர் டேப்ஸ் இருக்குது இல்லையா ரெட் கலரில், அது நான் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். கலர் டேப்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி மாம்ஸ் கிச்சனை ஒட்டிட்டு அதை டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து இப்படி பின்னாடி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னு. இது வந்து ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்படி நான் என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சைடில் வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி, அதாவது ஒரு லீஃப் மாதிரி என்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோன்ஸை நான் இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து அந்த லீஃப் மாதிரி ஒட்டியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சென்டரில் ஒரு நம்ம இந்த ஹார்டிங் ஒட்டின ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் சென்டரில். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்டோனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த நம்ம இந்த மாதிரி போர்டு மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து பின்னாடி ஒட்டணும். ஸோ அதை வந்து நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன், பட் அது சுத்தமாக நிற்கவே இல்லை, விழுந்துகிட்டே இருந்துச்சு. அது பேப்பர் நான் வந்து அது மேலே இது ஒட்டியிருக்கிறேன்ல, அது டேப் ஒட்டியிருக்கனால அது ஃபெவிகால் ஒட்டவே இல்லை. நீங்கள் டேப் ஒட்டாமல் பேப்பர் ஒட்டி பாருங்கள், அது ஒட்டும். இப்போ நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்தது இது என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் தான். இது மாதிரி என்கிட்ட நிறைய ரோஸ் இருக்குது, அதை வச்சுமே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிராஃப்ட் போடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு ஃப்ளார் வச்சா அதுக்கு லீஃப் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு லீஃப் ஒட்ட போகிறேன். அதுக்கு நான் ரெண்டு கார்னர்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு, இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது எப்படி செய்யறதுன்ட்டு ரொம்ப ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்போம். அது நீங்கள் பார்க்கலின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக முடிச்சாச்சு நம்மளோட கிராஃப்டை. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தது எதை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கிராஃப்ட் பண்ணலாம், எதை ரீயூஸ் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.